ஹாய் நான் உங்கள் ஷக்கி பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஒரு நல்லா வந்து ஒரு அனுபவத்தை தரக்கூடிய ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுக்காமல் நம்ம சக்கி தீப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் கதையால் உங்களுக்கு வந்து போட்டோனே வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம கதக்கல போகலாம் ஏ பேர் பார்த்தீங்கன்னா மனோஜ் நான் வந்து கல்லூரி மூணாம் வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் வந்து அவர் அக்கா அதுக்கப்புறம் வந்து ஒரு தம்பி அம்மா அப்பா அப்பா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அம்மா வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எங்களோட லைஃப்பில் வந்து எங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க வந்து எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க இதெல்லாமே வந்து பண விஷயத்துக்கெல்லாம் எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் தான் போயிட்டு இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்த என் லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு பொண்ணை வந்து சின்சியராக லவ் பண்ணேன் அதாவது காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறப்போ வந்து அது நானாக வந்து லவ் பண்ணேன்னு சொல்ல முடியாது என் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து அந்த பொண்ணு ஒன்று லவ் பண்ணுதுரா பார்க்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களா வந்து ஒரு எப்படி சொல்கிறது நம்மளை வந்து தோண்டி விட்ற மாதிரி பண்ணது எனக்கும் அந்த பொண்ணு மேல ஒரு விருப்பமும் இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் அவனுங்க சொல்ல சொல்ல வந்து எனக்கும் வந்து அவன் மேலே வந்து விருப்பம் வர ஆரம்பிச்சிச்சு நானும் அவளை வந்து ஒன் சைடாக லவ் பண்ண ஆரம்பித்தேன் இப்படியே வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் போணுச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னாச்சுன்னா நான் என்னோடய காதில் வந்து சரி அந்த பூங்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த ஒரு நேரத்தில் வந்து என்னாச்சுன்னா அப்போ தான் எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்துச்சு அவள் ஏற்கனவே வந்து ஒரு சீனியர் ஒரு பையனை வந்து டூ இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கா அவள் வந்து என்ன பார்க்கவே இல்லை அவள் அந்த பையன் வந்து ஏரியால இருந்ததுனால ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த பையன்கிட்ட கொ சொல்கிறதுக்காக தான் என்னகிட்ட வந்து என்னை பார்த்துருக்காங்கிறதே எனக்கு தான் தெரிய வந்துச்சு அப்புறம் நானே வந்து ஃபீல் பண்ணேன் ஒரு த்ரீ மந்த்துக்கிட்ட ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதாவது நம்ம தெரியாமல் லவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு விரும்புகிறது ஒன்றும் தவறு கிடையாது அவள் வந்து இன்னொரு பையனை விரும்புகிறான்னு தெரிஞ்சும் நம்ம வந்து அவளை போட்டு பே பிரச்சனை பண்ணுறது வந்து அப்படின்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ அந்த சமயத்தில் வந்து எனக்கு வந்து ரொம்ப மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த சமயத்தில் எங்கள் ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்களுக்கு வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து போயிருந்தாங்க நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன் அப்போ அந்த சமயத்தில் வந்து எங்கள் வீட்டில் வந்து எப்போதும் அம்மாவோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஸேரீ வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அடிக்கடி அம்மாவுக்கு ஸாரீ கொண்டு வருவாங்க அன்றைக்கி வந்து நான் மட்டும்தான் இருந்தேன் அக்கா தம்பி எல்லாருமே அந்த மேரேஜுக்கு போயிருந்தாங்க ஏன்னா எனக்கு வந்து ஒரு டூ டேஸில் வந்து எக்ஸாம் ங்கிறதுனால வந்து நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன் அப்போ அந்த ஆண்ட்டி வந்து அம்மாவுக்கு கால் பண்ணி பார்த்தாங்களாம் அம்மா வந்து சாரியை வந்து கொடுத்துட்டு போங்க பையன்கிட்ட அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சாரியை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் உள்ளார வைப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க இதுக்கு முன்னாடி அம்மா சொல்லிகிட்டு இருப்பாங்க அதாவது அனிதா ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நானும் அவங்கள நேரில் ஒரு நாள் கூட பார்த்தது கிடையாது அனிதாவை